வெல்கம் டு மசாலா கார்னர். நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது கொல்லாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னால் ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொல்லாம்பழம்னா முந்திரியோட பழம், நார்வேலாம் அதை வந்து அண்டிப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழம் வந்து ரெண்டு கலரில் இருக்கும், மஞ்சள் சிகப்புமாக இருக்கும், ரெண்டுமே பழுத்த பழம் தான். இதில் இந்த பழத்தை சும்மா சாப்பிட்டா ஒரு துவர்ப்பு திறமை இருக்கும், அதில் வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டாலே ஒரு வித்தியாசமான சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரெண்டு பொருள் போதும், ஒன்று கொல்லாம்பழம் ஒன்று கருப்பட்டி. இந்த ரெண்டு பொருட்களையும் வச்சு 30 நிமிஷத்தில் சுவையான ஸ்வீட் செஞ்சிடலாம். இந்த கருப்பட்டி வந்து எங்கள் ஊர் சைடில் உள்ள கருப்பட்டி, எங்கள் ஊர் சைடில் உடன்குடி கருப்பட்டி. இந்த உடன்குடி கருப்பட்டி தான் ஒரிஜினலான கருப்பட்டி. இந்த கருப்பட்டியை சின்ன சைஸாக உடச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கரையிறதுக்காக கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் கரைஞ்சிரும். அதுக்கிடையில் இந்த கொல்லாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொல்லாம்பழத்தை வெட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அந்த கருப்பட்டியும் 10 நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த கருப்பட்டி கரைசலில் அடியில் ரொம்ப மண் தூசிலாம் இருக்கும், அதுக்காக அந்த கருப்பட்டி இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கருப்பட்டியை ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேண்டை அதை மாற்றி கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்ததும் அந்த கருப்பட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொல்லாம்பழத்தை சேர்த்துடலாம். இப்போ அந்த கருப்பட்டியில் கொல்லாம்பழத்தை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சிடணும். ஏற்கனவே கருப்பட்டியும் தனியாக இருக்கிறதுனால அந்த பழத்துலேயுமே கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கும் டைம் எடுக்கும். இப்படி நல்லா பொங்கி கொதித்து வரும்போது அது பொங்க விடாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ 15 நிமிஷம் ஆச்சுது. இந்த கொல்லாம்பழம் இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி அதில் இருக்குது, அந்த தண்ணி வத்த காட்டி கொஞ்சம் சிம்மில் போட்டு வைக்கணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்கு, நமக்கு இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சுருந்தா நல்ல கருப்பட்டியும் பழமும் நல்ல லேகிய மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பழமும் கருப்பட்டியும் ஒன்றா சேர்ந்து ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், தண்ணி எதுவுமே இல்லாமல் அந்த பழத்தில் கருப்பட்டி எல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பழமும் இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நச்சு பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரெண்டே பொருளை வச்சு 30 நிமிஷத்தில் ஒரு சுவையான ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் சுவையான வீடியோக்களை பார்க்கணுன்னா மசாலா கார்னரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.